ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம 12th அக்கௌண்டன்சில லெசன் 5ல பயிற்சி கணக்கு 2 பேஜ் நம்பர் 173ல பாக்குறோம். அஞ்சலி மற்றும் நித்யா என்ற கூட்டாளிகள் லாப நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அஞ்சலி நித்யா லாப நட்டங்களை 5:3 விகிதத்துல பகிர்ந்திருக்காங்க. அவர்கள் பிரமிளா என்பவரை 1/1/2018 அன்று கூட்டாளியாக சேர்த்தனர். பிரமிளாங்கிறவங்களை எப்ப சேர்த்திருக்காங்க? 1/1/2018 அன்று சேர்த்திருக்காங்க. அந்நாளில் அவர்களின் இருப்புநிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கத்தில் பகிர்ந்து தரா நட்டம், ஓகேவா, பகிர்ந்து தரா நட்டம் 40,000 என இருந்தது. நல்லா பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் அந்த பகிர்ந்து தரா லாபங்கள் எங்க இருக்கும் அப்படின்னா இருப்புநிலை குறிப்புல பொறுப்புகள் பக்கத்துல இருக்கும். பகிர்ந்து தரா நட்டம் லாப நட்ட கணக்கு இருக்கு இல்லையா, அது இருப்புநிலை குறிப்புல சொத்துக்கள்ல இருக்கும். எப்படி லாபத்தை பகிர்ந்து தருவாங்களோ அதே மாதிரி இந்த நட்டத்தையும் பகிர்ந்தளிப்பாங்க. அப்ப அந்த நட்டம் எவ்வளவு இருக்குது, அதாவது லாப நட்ட கணக்குன்னு இருப்புநிலை குறிப்புல இருக்கும் அந்த 40,000 ரெண்டு கூட்டாளியும் பகிர்ந்துக்கிறாங்க. எந்த லாப விகிதத்துல? 5:3 விகிதத்துல. ஆன்சர் எப்படி கூட்டாளியின் முதல் வந்து பற்றுல வரும் இல்லையா, அப்ப என்ன எழுதணும்? அஞ்சலி முதல் கணக்கு பற்று. அஞ்சலி முதல் கணக்கு பற்று. அடுத்தது நித்யா முதல் கணக்கு பற்று. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்பாங்க. ஒரே ஒரு குறிப்பேடு, நித்யா முதல் கணக்கு பற்று. இங்க வந்து இடம் இதா இருக்கனால நான் கீழே எழுதுறேன் சரியா. லாப நட்ட கணக்கு வரவு, ஏன்னா பகிர்ந்து தரா நட்டம், ஓகேவா. அப்ப எவ்வளவு இருக்கு பகிர்ந்து தரா நட்டம், எவ்வளவு இருக்குது கணக்குல, எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 40,000. அப்ப இந்த 40, நீங்க எப்பவுமே இதை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த 40,000, அப்ப இந்த 40,000 எந்த ரேஷியோல பிரிக்கணும்? 40,000 × 5:3 இல்லையா, அப்ப 5/8 அடிச்சோமா, 8×40, அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது 25. ஈஸியா வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களுக்கு போட்டா அடுத்து 15,000 அப்படியே போட்டுடலாம், இல்லைன்னா அடிச்சும் போட்டுக்கலாம். 40,000 × 3/8, அப்ப 8×40 × 5 = 15,000, ஓகேவா. அதாவது பகிர்ந்து தரா நட்டம், போனது வந்து பொதுக்காப்புங்கிறது பகிர்ந்து தரா லாபம், அதாவது இருப்புநிலை குறிப்புல பொறுப்புகள்ல இருக்கிறது வந்து பற்றில் எழுதிட்டு முதல்ல வரவுல எழுதணும், ஓகேவா. முதல் வந்து வரவு, இது வந்து என்னது? பகிர்ந்து தரா நட்டம். அப்ப பகிர்ந்து தரா நட்டம் வந்து என்னது? வரவுல வரும். அந்த கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய முதல் வந்து பற்றில் எழுதணும். அப்ப இங்க என்ன விளக்க குறிப்பு எழுதுவீங்க? லாப நட்ட கணக்கு, அதாவது பகிர்ந்து தரா நட்டம், பகிர்ந்து தரா நட்டம் கூட்டாளியின் முதல் கணக்கிற்கு, பகிர்ந்து தரா நட்டம் கூட்டாளியின் முதல் கணக்கிற்கு மாற்றப்பட்டது. கூட்டாளியின் முதல் கணக்கிற்கு பழைய லாப விகிதத்தில், பழைய லாப விகிதத்தில் மாற்றப்பட்டது, ஓகேவா. இதுதான், இது வந்து என்னது? பகிர்ந்து தரா நட்டம். அப்ப அது வரவுல வரும் 40,000. அந்த 40,000 ரெண்டு பேரும் எந்த பழைய லாப விகிதத்துல பிரிச்சு போட்டுறாங்க, அவ்வளவுதான். விளக்க குறிப்பு என்ன கணக்குல கொடுத்துருக்காங்க? அது பொதுக்காப்பா இருந்தா பொதுக்காப்பு கூட்டாளியின் முதல் கணக்கிற்கும் பழைய லாப விகிதத்தில் மாற்றப்பட்டது. லாப நட்டகமா இருக்குது இல்லையா, பகிர்ந்து தரா நட்டம். அப்ப பகிர்ந்து தரா நட்டம் கூட்டாளியின் முதல் கணக்கிற்கு பழைய லாப விகிதத்தில் மாற்றப்பட்டது, அவ்வளவுதான், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பயிற்சி கணக்கு 3 பார்க்கலாம்.